டியர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். கிரியேட்டட் சம்ஸில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் கிவன் தட் சம் ஆஃப் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எனி பாயிண்ட் ஆஃப் த கர்வ் எக்ஸீட்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சென்ட் டு த கர்வ் அட் தட் பாயிண்ட் பை 5. இந்த வேர்டிங்ஸ் ப்ராப்ளம் நீங்க முழுக்க முழுக்க லெட்டர்ஸுக்கு மாத்தினீங்கன்னாதான் உங்களால இதை சால்வ் பண்ண முடியும். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கோஆர்டினேட் சம் ஆஃப் த கோஆர்டினேட், எக்ஸ் கோஆர்டினேட்னா எக்ஸ்ன்னு சொல்ல போறோம், நம்ம ஒய் கோஆர்டினேட்னா ஒய்னு சொல்ல போறோம், அதான் ஜென்ரல் பாயிண்ட். நமக்கு சம் ஆஃப் த கோஆர்டினேட் இங்க பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் சம் ஆஃப் த கோஆர்டினேட் ஆஃப் எனி பாயிண்ட் இன் த கர்வ் exceeds the magnitude of the slope of the tangent to the curve at that point by 5. அப்போ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இதோடைய வேல்யூ தாண்டிடுதான், exceeds the magnitude of the tangent. magnitude of the tangent னா dy by dx exceeds. நீங்க டோட்டல் சம் பண்ணீங்கன்னா, addition பண்ணீங்கன்னா, sum பண்ணீங்கன்னா, it exceeds the magnitude of the slope. dy by dx னா slope, இதோட அதிகமாயிடுதா, எவ்வளவு அதிகமாகுதுன்னா by 5, by 5. இதான் உங்களுக்கு ப்ராப்பரான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை பிளான் பண்ணிட்டீங்க, இதை ஸ்பாட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, சுபம். இப்ப இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணிட்ட பிறகு, சாரி சால்வ் பண்ணல, ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்ட பிறகு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்ட பிறகு எப்படி சால்வ் பண்றது, வேரியபிள் செப்பரபிளா, ஹோமோஜீனியஸ் மெத்தடா, அல்லது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். சரி ஃபைன், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு 5 பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ். அதுக்கு அடுத்தது ஃபை இந்த பக்கம் கொண்டு வந்துடுற, ஒய் அந்த பக்கம் கொண்டு போயிடுவேன், அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் ஒய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒய். தேர்ஃபோர் என்னுடைய ஃபைனல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ், இதுதான் என்னுடைய ஃபைனல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஸ்பாட் அவுட் பண்ணியாச்சு. இப்ப இது எந்த மாடல் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் என்பது எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னா, டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் பி ஒய் இஸ் ஈக்குவல் டு கியூக்கு மேட்ச் ஆகுது. பாருங்க, ஒரு லெட்டர் ஒய் மட்டும் லாக் ஆச்சுன்னா இட் இஸ் அ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ பி ஓட வேல்யூ மைனஸ் ஒன், Q ஓட வேல்யூ x மைனஸ் 5. இப்ப PQ நமக்கு தெரிஞ்சிருச்சு, லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோடைய சொல்யூஷன் ஃபார்முலா என்ன உங்களுக்கு, y into integrating factor is equal to integration of Q into integrating factor dx plus c, இவ்வளவுதான் ஃபார்முலா. இங்க டினாமினேட்டர்ல உங்களுக்கு dx இருந்துச்சுன்னா இங்க இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரும் dx ல தான் முடியும் உங்களுக்கு. ஃபைன், இப்ப ஃபர்ஸ்ட் IF கண்டுபிடிச்சிடலாம், இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். இதோட ஃபார்முலா e பவர் இன்டெகிரேஷன் ஆஃப் p dx, அப்ப e பவர் இன்டெகிரேஷன் ஆஃப் p னா மைனஸ் ஒன் dx, அப்ப e பவர் மைனஸ் ஒன் இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா மைனஸ் x ஆயிடும், e பவர் மைனஸ் x. அப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ரெடி, கண்டிப்பா இதுவும் x ல தான் வரும், ஏன்னா இங்க ஆபரேட்டரும் உங்களுக்கு x ல தான் இருக்கும் dx ல. சரி சம் முடிச்சிடலாமா, y into இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் மைனஸ் x இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் q, q தான் இருக்கலாம் பாருங்க, x மைனஸ் 5 இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்னா e பவர் மைனஸ் x dx பிளஸ் c. இப்ப இங்கே x உடைய ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே x உடைய ஃபங்க்ஷன் இருக்குது. இப்ப UDV ஃபார்முலா தான் போட்டாகணும், அல்லது பெர்னோலிஸ் ஃபார்முலா போட்டாகணும். UDV ஃபார்முலா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அப்ப இந்த சம் முடிஞ்சு போச்சு, இது மட்டும் தான் போட போறோம். வாட் இஸ் மை u, 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 வாட் இஸ் மை dv, வாட் இஸ் மை dv. ஐலேட் நாவோ வச்சுங்க, ஐலேட் இன்வெர்ஸ் இருக்கா இல்ல, லாகரிதம் இருக்கா இல்ல, அல்ஜிப்ரா. அப்ப அல்ஜிப்ரா தான் u எடுக்கணும், u ஃபார் ஐலேட் நாவோ வச்சுங்க, அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் x மைனஸ் 5.
பேலன்ஸ் டிவிஆர் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இதை இன்டகிரேட் பண்ணிடுறேன். இதை இன்டகிரேட் பண்ணா வி இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன் டியூ பை டிஎக்ஸ். எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒன், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜீரோ. கிராஸ் மல்டிப்ளை டியூ இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ். எல்லாமே ரெடிப்பா. இப்ப எடுத்து போய் நீங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஒய் இ பவர் மைனஸ் எக்ஸ் யூடிவி ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. யூடிவி ஃபார்முலா உங்களுக்கு யூவி மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் VDU. What is my U? U would answer X minus 5. What is V? V on the minus e power minus X. Minus e power minus X. Minus of V. V again. Minus e power minus X. DU. DU na DX. இந்த பக்கம் உங்களுக்கு y e power minus X already முடிஞ்சு போச்சு. இது மட்டும் தான் உங்களுக்கு வேற ஒரே ஒரு இன்டகிரேஷன் முடிச்சுட்டு முடிஞ்சு போச்சு. y e power minus x is equal to minus x minus 5 e power minus x. அதுக்கடுத்து இது லாஸ்ட் ஒன் e power minus x இன்டகிரேட் பண்ணா மைனஸ் e power minus x. அகெயின் தோர் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். இந்த மைனஸ் பாதிக்காது. மைனஸ் e power minus x plus c. This is your final answer. e power minus x இன்டகிரேட் பண்ணா மைனஸ் e power x. இந்த மைனஸ் பிளஸ் ஆகிடும். ஆனா இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இதுல ஒன்னும் ஒன்னே ஒன்னு யூஸ் பண்ண நீங்க. இட் பாசஸ் த்ரூ 0,2. அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் கவர் முடிஞ்சிடும். உங்களுக்கு பாசஸ் த்ரூ 0,2னா எக்ஸுக்கு பதிலும் ஒய்க்கு பதிலும் நீங்க 0,2 சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. அப்ப இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றீங்க ஒய் இ பவர் 0 எக்ஸ் 0ல 1 மாறிடும் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல போட போறீங்க 0 minus 5 is minus 5. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, பிளஸ் 5 மாறிடும். e power minus 0 becomes 1. விட்டுருங்க. minus e power 0 becomes 1 plus c. y ஓட வேல்யூ 2, சாரி y பதில் வேல்யூ போடணும். y ஓட வேல்யூ 2. அப்போ எங்கெல்லாம் y இருக்குதோ அங்க 2 போட்டுருங்க. எங்கெல்லாம் x இருக்குதோ 0 போட்டுக்கிட்டே வாங்க. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 1 இஸ் 4 இஸ் ஈக்குவல் டு சி, சாரி ஈக்குவல் டு பிளஸ் சி. பிளஸ் 4 இந்த பக்கம் அனுப்புங்க. சி இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 4. சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. இந்த ஆன்சர் எடுத்து வந்து இங்கே ஃபைனலாக எழுதிட்டீங்கன்னா சொல்யூஷன் முடிஞ்சு போச்சு. தேர்ஃபோர் யுவர் ஃபைனல் சொல்யூஷன் வில் பி, இந்த இடத்துல இருந்து எழுதிடுறேன், யுவர் ஃபைனல் சொல்யூஷன் இஸ் ஒய் இ பவர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 e power minus x minus e power minus x c க்கு பதில் minus 2 will be your final solution for this created problem. Okay, thank you. இப்ப இந்த கார்னர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான். இதோட சம் முடிச்சாலும் முடிச்சுக்கலாம். இதை தாண்டி இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணனாலும் பண்ணலாம். ஏன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஃபுல்லா காமனா இருக்கிறதுனால இஃப் யூ வாண்ட், இதோட சம் முடிஞ்சிருச்சு, இஃப் யூ வாண்ட் யூ கேன் டிவைட் ஆல் த டர்ம்ஸ் பை இ பவர் மைனஸ் எக்ஸ். இ பவர் மைனஸ் எக்ஸ் அதை ஃபுல்லா டிவைட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னா இங்க வெறும் ஒய் மட்டும் வரும். ஏன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 மட்டும் வரும், இ பவர் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். மைனஸ் இ பவர் எக்ஸ் கேன்சல் ஆயிட்டு மைனஸ் 1 ஆயிடும். இங்க மட்டும் மைனஸ் 2 பை இ பவர் மைனஸ் எக்ஸ் வரும். ஃபுல்லா மைனஸ் எக்ஸ் டிவைட் பண்ணாலும் பண்ணலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் எக்ஸ், இது பிளஸ் 5 ஆ மாறிடும். பக்கத்து ஒரு மைனஸ் 1 வர இருக்கும். மைனஸ் 2 இ பவர் மைனஸ் எக்ஸ் மேல ஏத்தனா இ பவர் பிளஸ் எக்ஸ் ஆ மாறிடும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5ல 1 போச்சுன்னா 4 ஆயிடும். 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 இ பவர் எக்ஸ். இப்படியும் இந்த ஆன்சரை நீங்கள் தாராளமாக சிம்பிளிஃபை பண்ணி போடலாம். ஆக்சுவலா முன்னாடி போட்ட பாக்ஸ் தான் ஆன்சர். இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பண்ணா இன்னும் சிம்பிளிஃபை ஆகும் இந்த சம். தேங்க்யூ.